தமிழகத்தில் நடைபெறும் தேர்தல் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான தேர்தல் என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்காக முதல் நாள் பிரச்சாரத்தை ஏற்காடு தொகுதியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். ஆத்தூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம், மழைநீர் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் நீர் மேலாண்மை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். அதிமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்முடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. அமமுகவின் தேர்தல் அறிக்கையை தினகரன் வெளியிட்டார். 63 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள், நெசவாளர்கள் நலன் உள்ளிட்ட 100 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் அம்மா பொருளாதார புரட்சி திட்டம் என்ற பெயரில் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனிமேல் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி இல்லை என உடனடியாக கொள்கை முடிவெடுக்கப்பட்டு, ஏற்கனவே உள்ள மதுபான ஆலைகள் படிப்படியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடும் 40 தொகுதிகளின் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ளார். துறைமுகம், உத்திரமேரூர், அரக்கோணம், சோலிங்கர், ஆற்காடு, வாணியம்பாடி, ஆம்பூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளில் அடங்கிய பட்டியலை சரத்குமார் வெளியிட்டார். வேட்பாளர் பட்டியல் சனிக்கிழமை வெளியிடப்படும் என கூறிய சரத்குமார், வளரும் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியுடன் இணைந்து இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் முதல் பட்டியல் வெளியானது. சேப்பாக்கம், சங்கராபுரம், செங்கல்பட்டு, வீரபாண்டி, காட்பாடி, குளித்தலை, குடியாத்தம், பெரம்பலூர், அரூர், அரியலூர் உள்ளிட்ட 20 தொகுதிகளில் IJK போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 20 தொகுதிகளின் பட்டியலும் IJK சார்பில் போட்டியிடவுள்ள 40 வேட்பாளர்களின் விவரங்களும் பின்னர் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிட உள்ள 22 தொகுதிகளின் பட்டியலும் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் ஆகஸ்ட் 1 தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வான நீட்டானது மே மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நீட் தேர்வு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு 11 மொழிகளில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. BSc நர்சிங், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்லாத பணம் என்ற நாவலுக்காக தமிழ் எழுத்தாளர் இமயத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் இமயம் கோவேறு கழுதைகள் என்ற தனது முதல் நாவலால் இன்றளவும் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆறுமுகம், செடல், எங்கத, செல்லாத பணம் உள்ளிட்ட நாவல்களை இவர் எழுதியுள்ளார். இவரது செல்லாத பணம் நாவலுக்கு 2020 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களை கட்டாயம் படித்திருக்க தேவையில்லை என்ற அறிவிப்பை AICTE திரும்ப பெற்றுள்ளது. சேலத்தில் 234 கிலோ தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தலைவாசல் அருகே உள்ள பெரியேரி பகுதியில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் 234 கிலோ இடையிலான தங்க நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் நகைகள் அனைத்தும் அப்பகுதியில் உள்ள நகைக்கடைக்கு கொண்டு செல்லப்பட இருந்தது தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் வாகனத்தோடு நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 14 சோதனை சாவடிகளில் நேற்றிரவு நடத்தப்பட்ட சோதனையில் 19.28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 65 கிலோ தங்க வைர நகைகள் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் பழைய நகைகளுக்கு பதிலாக புதிய மாற்று நகைகள் செய்வதற்கு கொண்டு செல்லப்படுவதாக
தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் கைப்பற்றப்பட்ட நகைகள் அனைத்தும் அந்தந்த பகுதி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை தடையன் குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் சூரிய நாம் செர்ரி பழங்கள் காய்த்துள்ளது. பல கட்ட ஆராய்ச்சிக்கு பின்னர் இந்த செர்ரி பழங்கள் மலைப்பகுதிகளில் விளைவுக்கு ஏதுவாக உள்ளதாகவும் இவற்றின் நாற்றுகள் உற்பத்தியை பெருக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தோட்டக்கலை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டை ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் கோவிலில் சிவராத்திரி விழா 3 நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் பவானி ஆற்றிலிருந்து பக்தர்கள் காவடி எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வார்பட்டி கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. சீறி பாய்ந்த காளைகளை 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்க முயன்றனர். மேலும் இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தேசிய அளவிலான இறகு பந்து போட்டிகளில் தமிழக வீரர்கள் கலந்து கொள்ள ஏதுவாக தமிழக அரசு 16 கோர்ட் கொண்ட உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டுமென தமிழ்நாடு இறகு பந்து சங்க பொதுச்செயலாளர் அருணாச்சலம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு இறகு பந்து சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 13 வயது முதல் 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இறகு பந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டி முடிந்தபின் செய்தியாளர்களை சந்தித்த அருணாச்சலம் உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த குஞ்சாண்டியூர் பகுதியைச் சேர்ந்த பத்மராஜன் என்பவர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும் கடந்த 1988 முதல் பஞ்சாயத்து தேர்தல், சட்டசபை தேர்தல், லோக்சபா தேர்தல் மட்டுமின்றி நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கு எதிராகவும் போட்டியிட்டுள்ளார். எதிர்ப்பு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இவர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, கருணாநிதி, ஆந்திர முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டி உள்ளிட்டோரையும் எதிர்த்து போட்டியிட்டுள்ளார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு சார் ஆட்சியர் சரவணனிடம் 215வது முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் ஒருவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்தார். அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழுவனஞ்சேரியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். சேலம் மாவட்டம் மூமலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் முதல் நாளன்று ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்ய வரவில்லை. மேலும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் திங்கட்கிழமையில் இருந்து அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட நாசர் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் ஒருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தார். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட சுயேட்சை வேட்பாளராக தம்பத்து கோணத்தைச் சேர்ந்த லாரன்ஸ் என்பவர் மட்டும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதி மற்றும் லால்குடி தொகுதி ஆகியவற்றில் போட்டியிட முதல் நாளில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியும் ஆடி மாதத்தில் திருக்கல்யாணமும்
தைப்பூசத்தில் லட்சுமண தீர்த்தத்தில் தெப்ப திருவிழாவும் முக்கியமான திருவிழாக்களாகும். இந்த ஆண்டிற்கான சிவராத்திரி திருவிழா மார்ச் 4 துவங்கி மார்ச் 15 வரை நடைபெறுகிறது. சிவராத்திரியை முன்னிட்டு ராமநாத சுவாமி, ஸ்ரீ பர்வத வர்த்தனி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் 2 திருத்தேரில் பவனி வந்த சாமி அம்பாளை பக்தர்கள் 4 வீதிகளில் வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலக உதவி இயக்குநர் ஆர் நாகேஸ்வரன் தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரிடம் கட்டட அனுமதி தருவது தொடர்பாக 25,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆனந்த் இது தொடர்பாக தஞ்சாவூர் கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு தடுப்பு பிரிவு காவல் அலுவலகத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு தடுப்பு போலீசார் ஆனந்திடமிருந்து 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நாகேஸ்வரனை கைது செய்தனர். மேலும் அவருடைய வீட்டிலும் வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கர்களை திறந்து அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 3.39 கோடி ரூபாய் ரொக்கமும் 173 பவுன் தங்க நகைகளும் இருப்பது தெரியவந்தது. இவற்றை பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பிபி களத்தூர் அருகே உள்ள கல்பட்டு என்னும் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரின் மகள் அருணா கடந்த 8 அன்று வெளியே சென்ற அருணா திரும்பி வராததால் சந்தேகமடைந்த பெற்றோர் திருக்கள்ளுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் 3 கழித்து அதே பகுதியில் உள்ள கிணற்றில் அருணா சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அருணா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சேத்ரா வித்யாலயா எனும் சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வந்தது. இந்த பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்று வந்தனர். இந்நிலையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி பள்ளி நிர்வாகம் பள்ளியை மூடுவதாக அறிவித்த நிலையில் பெற்றோர்கள் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளி நிர்வாகம் நஷ்டத்தில் பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் வேறு நிர்வாகத்திடம் பள்ளியை ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். இதனால் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி போடி சாலையில் உள்ள சாலை காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் ஊர்வலமாக சென்று தேவாரம் சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியான விஜயாவிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார். தேர்தல் விதிமுறையின்படி வேட்பாளருடன் 2 மட்டுமே மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது 20 மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள் இருந்தனர். கிருஷ்ணகிரி தொகுதியில் புதுப்பேட்டை 5 இணைப்பு சாலை பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதற்காக அங்கு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து விளம்பர பதாகைகள் அனுமதி பெறாமல் வைத்ததாக கூறி நகராட்சி நிர்வாக ஊழியர்கள் அவற்றை அகற்றினர். தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த குள்ளாத்திரம்பட்டி பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மகேஸ்வரி என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 55,000 ரூபாய் மதிப்புள்ள 83 பீர் பாட்டில் என மொத்தம் 403 மது பறிமுதல் செய்த போலீசார் மகேஸ்வரியை கைது செய்தனர். வேலூரில் மத்திய அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் துவங்கியுள்ளது. இதனையொட்டி வேலூர் மக்கான் பகுதியில் உள்ள வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் சிப்பாய் நினைவு தூணில் இருந்து வேலூர் கோட்டை வரை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏமப்பேர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு வாகனத்தில் உரிய ஆவணம் என்று கொண்டு செல்லப்பட்ட 1,69,50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை அவர்கள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்த பணத்தையும் வாகனத்தையும் கள்ளக்குறிச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.
திருப்பூர் அவினாசி சாலை SCAB சிக்னல் அருகில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஈச்சேர் ரக டெம்போவை நிறுத்தி சோதனை செய்தனர். டெம்போவில் 2,40,000 ரூபாய் மதிப்பிலான 445 அரிசி மூட்டைகள் எடுத்து வரப்பட்டதாகவும், அவற்றில் விநியோகம் செய்தது போக 252 அரிசி மூட்டைகள் இருப்பதும் சோதனையில் தெரிய வந்தது. சோதனையில் அவற்றிற்கு முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படையினர் 252 அரிசி மூட்டையுடன் டெம்போவை பறிமுதல் செய்து திருப்பூர் வடக்கு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தினர். பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நகராட்சி சார்பில் வாக்காளர்களிடம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நகராட்சி ஆணையர் குணாளன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் வட்டாட்சியர் வடிவேல் முருகன், நகராட்சி பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதி சங்கரன் நாராயண சுவாமி கோவில் வளாகத்தில் வாக்களிக்கும் முறை குறித்தும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது அந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களித்து அதை அறிந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே கோடங்கிப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பஞ்சம்மாள், செல்வராணி ஆகிய இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சுமார் 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அரசடிப்பட்டியில் காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற மாட்டார்கள் என சுப்பிரமணிய சுவாமி கூறியது சிலர் சில நேரங்களில் உண்மை பேசுவார்கள் என்பதை காட்டுகிறது என்றார். திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் சதவீத பார்வையாளர் ராகேஷ் தீபக் தலைமையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களின் வரவு செலவு கணக்குகளை கண்காணிப்பது குறித்த பணிகளை முறையாக செய்ய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தேர்தல் தொடர்பான புகார்கள் ஏதும் இருப்பின் பொதுமக்கள் 9489947508 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் ராகேஷ் தீபக் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராணியார் அரசினர் மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி 200 மேற்பட்ட மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா பொது முடக்க காலத்தில் அஞ்சல் துறை நடத்திய கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மயிலாடுதுறை தலைமை அஞ்சலக கண்காணிப்பாளர் அஜாதா சத்ரு சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசினை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அஞ்சலக உதவி கண்காணிப்பாளர் மணீஷ்குமார் ராவ் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி நகராட்சி சார்பில் கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடக்கூடாது, வாக்களிப்பதற்கு மறக்கக்கூடாது, வாக்களிக்க தகுதியான அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விதிமுறைகள் வலியுறுத்தப்பட்டது.